வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல். காயேந்திரகுமாரின் கொழும்பு இல்லத்தினை சுற்றி வளைத்த போலீசார் கடும் பதற்றம். அரசாங்கத்துடன் எதிர்க்கட்சி ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும், பொதுஜன பிரமுன அழைப்பு. மக்கள் ஆணை கிடைக்கும், எந்த ஒரு தரப்பினருடனும் இணைவதற்கு தயார், ஐக்கிய மக்கள் சக்தி அதிரடி அறிவிப்பு. தங்க விலையில் திடீர் மாற்றம், இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி. அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளில் இல்லாதோருக்கும் விசேட பாதுகாப்பு, 5000க்கும் மேற்பட்டோர் கடமையில். வெள்ளவத்தில் வீடு வாங்க வேண்டுமா? கோல்ட் ரோட்டுக்கு அருகாமையில் ராயல் டீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றி முந்துகள். ஊடகத்துறையில் பிரித்தானியாவிற்கு இணையான சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் பந்துல குணவர்த்தன இதனை தெரிவித்தார். இதேவேளை ஊடகங்களை ஒடுக்குவதற்காக புதிதாக தயாரிக்கப்பட்டுள்ள ஆவணத்தை முழுமையாக எதிர்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் தலைமையில் பந்துல குணவர்த்தன, நிமல் ஸ்ரீபாலி சில்வா, ஹெகலி ரம்புக்கொல்ல, மனுஷ நாணயக்காரா ஆகிய அமைச்சர்கள் அங்கம் வகித்த உபகுழு தயாரித்த ஆவணம் தற்போது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஒளிபரப்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு சட்டமூலம் என்ற பெயரில் புகுத்தப்பட்டுள்ள புதிய சட்டங்கள் வாயிலாக இலத்திரனியல் ஊடகங்களின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கும், தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கும், ஊடக வீரர்களை கைது செய்வதற்கும், சிறை தண்டனை விதிப்பதற்கும், அபராதம் விதிப்பதற்கும், ஊடக நிறுவனங்களுக்குள் அத்துமீறி நுழைவதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்கப்பெறுகிறது. இந்நிலையில் பிரதான எதிர்க்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியுடன் இணைந்து செயற்படும் ஏனைய கட்சிகளின் உறுப்பினர்களும் ஏகமனதாக எதிர்ப்பினை வெளிப்படுத்த தீர்மானித்துள்ளதாகவே எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டார். அரசாங்க அமைச்சர் பதவிகளை பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் தொடர்பில் தாம் நீண்ட நேரம் கலந்துரையாடியதாக கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு நேற்றைய தினம் அவசரமாக கூடியுள்ளது. எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பில் ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வினைத்திறனாகவும் வேகமாகவும் முன்னோக்கி செல்வதாகவும், இந்த யுகத்திற்கு பொருத்தமான பிரதான அரசியல் கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேலும் தெரிவித்தார். துபாயில் இருந்து சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுடனான கொள்கலன் ஒன்றை இலங்கை சுங்கத்திணைக்கள அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இதன் பெறுமதி சுமார் 300 மில்லியன் ரூபாய் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இவை வாகன உதிரிப்பாகங்கள் என்ற போர்வையில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவே விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவற்றில் அழகு சாதன பொருட்கள், மதுபானம், சிகரெட்டுகள் மற்றும் 3 வாகன பாகங்கள் உள்ளிட்டவை இருந்ததாகவும் இலங்கை சுங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். முன்மொழியப்பட்டுள்ள ஊழல் ஒழிப்பு சட்ட மூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது என்று உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் வழங்கியுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன நாடாளுமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உயர்நீதிமன்றம் முன்வைத்துள்ள திருத்தத்திற்கு அமைவாக அந்த சரத்துக்கள் சட்டமூலத்திற்குள் உள்ளிருக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தங்களுக்கு மத்தியிலேயே இந்த சட்டமூலத்தை அரசாங்கம் தயாரித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மக்கள் ஆணை கிடைக்கும், எந்த ஒரு தரப்பினருடனும் இணைந்து பணியாற்ற தாம் தயாராகவே உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அனைவரும் ஒன்றாக இணைந்து செயற்படுவோம் என்று ஜனாதிபதி தொடர்ச்சியாக அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் எதன் அடிப்படையில் ஒன்றாக பயணிக்கப் போகின்றோம்? இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை கிடையாது. மக்கள் ஆணை கிடைக்க வேண்டுமாக இருந்தால் உடனடியாக தேர்தல் ஒன்றை நடத்துங்கள். அதன் பின்னர் மக்கள் ஆணை கிடைக்கும், எந்த ஒரு தரப்பினருடனும் இணைந்து பணியாற்ற நாம் தயாராக உள்ளோம். அதனை விடுத்து அமைச்சர் பதவிகளை காண்பித்து எம்மை அழைப்பது தவறான செயற்பாடாகும். நாட்டில் தற்போது தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டிய தேவை இல்லை என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அப்படி நடந்தாலும் எந்தவொரு கட்சிக்குள் 50% வாக்குகள் கிடைக்காது என்றும் தெரிவித்துள்ளார்.
அவர் எப்படி அவ்வாறு கூற முடியும்? இந்த கருத்தானது தேர்தல் முறைமையை நாட்டிலிருந்து இல்லாது செய்யும் ஒரு நடவடிக்கையாகவே கருதப்படுகின்றது. தேர்தல் ஒன்றை நடத்தாமல் இருக்க வேண்டுமெனில் அரசமைப்பில் மாற்றம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். அதற்கு நாடாளுமன்றின் பெரும்பான்மை அவசியம். அல்லது சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும். அதனை விடுத்து தேர்தல் ஒன்றை நடத்தாமல் இருப்பதற்காக நாட்டில் எவருக்கும் உரிமை கிடையாது. இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்தும் பிற்போட்டால் மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் காணப்படாது என்று பொதுஜன பிரமுனவின் களத்துறை மாவட்ட உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒத்திவைப்பது பொருத்தமானதல்ல என்று தெரிவித்த அவர், இந்நேரத்தில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்த வேண்டுமென்றும் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டுமென்றும் தெரிவித்தார். இல்லையேல் மாகாண சபைகள் இல்லாது ஒழிக்கப்பட வேண்டுமென்று தெரிவித்த அவர், மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் வெள்ளை ஜானைகளை வைத்திருப்பதில் பலனில்லை. ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கும் காட்டு சட்டத்தை அகற்றுவதற்கும் நாட்டின் பொருளாதார நிலைமையை வலுப்படுத்துவதற்கும் பொதுஜன பிரமுனவின் 134 உறுப்பினர்களின் வாக்குகளினால் ஜனாதிபதி நியமிக்கப்பட்டதாகவும் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமாரின் கொழும்பு இல்லத்திற்கு சென்ற கொள்ளுப்பட்டி போலீசார் நீதிமன்ற தடை உத்தரவை அவருக்கு வழங்கியுள்ளனர். இது தொடர்பில் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில், கொழும்பிலுள்ள எனது வீட்டிற்கு சிங்கள மொழியில் எழுதப்பட்ட தகவலை வழங்குவதற்காக கொள்ளுப்பட்டி போலீசார் வந்தனர். எனக்கு சிங்களம் படிக்கவோ எழுதவோ தெரியாது என்பதால் அதை ஏற்க மறுத்துவிட்டேன். அதைத் தொடர்ந்து அவர்கள் சிங்கள மொழியில் எனக்கு படித்து காட்டினார்கள். அதன்படி ஜூன் 8 காலை 10 மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் என்னை முன்னிலையாக வேண்டும் என்று தெரிவித்தனர். அத்துடன் நான் மருதங்கணி போலீஸில் முன்னிலையாகும் வரை எனக்கு வெளிநாட்டு பயண தடை செய்யுமாறு கிளிநொச்சி நீதவானிடம் போலீசார் விண்ணப்பித்துள்ளதுடன், நான் போலீஸ் நிலையத்தில் அறிக்கையிடும் வரை வெளிநாட்டு பயணம் தடை செய்யப்படும் என்று நீதவான் உத்தரவிட்டுள்ளார் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். சமநேரத்தில் இன்றைய தினம் இந்த நாட்டை விட்டு கஜேந்திரகுமார் அவர்கள் வெளியேறக்கூடாது என்று கூறி மருதங்கணி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற வழக்கின் பிரகாரம் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றம் அவரை நாட்டை விட்டு செல்லக்கூடாதென உத்தரவு பிறப்பித்திருக்கிற கட்டளையும் இன்று கொழும்பிலே உள்ள கஜேந்திரகுமாரோடைய இல்லத்திலே வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகளிலும் விடயங்களிலும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நாட்டிலே வாழுகின்ற தன்னுடைய இனம் சார்ந்து தன்னுடைய மக்கள் சார்ந்து பேசுகின்ற ஒரு இன பிரதிநிதி எவ்வாறு அரச புலனாய்வாளர்களால் மிக மோசமாக கொலை அச்சுறுத்தல் செய்யப்பட்டு அவருக்கான யார் கொலை செய்ய முனைந்தார்கள், ஏன் அவர்கள் இதுவரை கைது செய்யப்படாமல் அந்த கூட்டத்திற்கு சென்ற கஜேந்திரகுமாரும் அவருடைய உதவியாளர்கள் கட்சி சார்ந்தவர்களை மட்டும் கைது செய்ய முனைதல் என்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயகமா சட்டமா இது ஒரு நீதியா என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. டாலரின் பெறுமதி வீழ்ச்சியுடன் இலங்கையில் தங்கத்தின் விலை வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதாக உள்ளூர் தங்க வர்த்தகர்கள் கூறுகின்றார்கள். இதன்படி இன்றைய தினம் தங்க அவுன்ஸின் விலை 568,813 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 24 கரட் தங்கம் 1 கிராமின் விலை 18,288 ரூபாவாக இன்று பதிவாகியுள்ளதுடன் 24 கரட் தங்க பவுனொன்றின் இன்றைய விலை 146,302 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அத்துடன் 22 கரட் தங்க பவுனொன்றின் இன்றைய விலை 134,110 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அத்துடன் 22 கரட் தங்கம் 1 கிராமின் விலை 16,764 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேவேளை 21 கரட் தங்கம் 1 கிராமின் விலை 16,002 ரூபாவாகவும் 21 கரட் தங்க பவுனொன்றின் விலை 128,014 ரூபாவாகவும் இன்றைய தினம் பதிவாகியுள்ளது. எனினும் ஆபரண தங்கத்தின் விலை இந்த விலைகளிலிருந்து மாற்றம் பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து கோழி இறைச்சியை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தேசிய கால்நடை உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. விலை நிர்ணயம் இன்றி தொடர்ச்சியான விலையேற்றத்தின் இறுதி விளைவு கோழி இறைச்சி இறக்குமதியாகும் என்று தேசிய கால்நடை உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் அழைப்பாளர் சுஜீவ தம்மிக்க தெரிவித்தார். கோழி இறைச்சிக்கு தட்டுப்பாடு இருப்பதாக காட்டி நேரடியாக உற்பத்தியாளரை நோக்கி விரல் நீட்ட முயல்கின்றார்கள். இன்னும் சில நாட்களில் விலை வர்த்தமானியை வெளியிடுமாறு
நுகர்வோர் அதிகார சபையிடம் கூறுவார்கள். விலை வர்த்தமானி அடிக்கப்பட்டவுடன் இந்த தயாரிப்பு சரிந்துவிடும். கால்நடை உற்பத்தி துறை வெறும் பந்தை கடத்தி நேரடியாக இந்த பணியை மேற்கொள்ள ஏற்பாடு செய்வது ஏனென்ற சந்தேகம் எழுகின்றது. பால் பவுடருக்கு வரி சலுகைகளை நீக்குவது போன்றது. இந்த பொருட்களுக்கு வழங்கப்படுகின்ற மூலப்பொருட்களுக்கான வரி சலுகையை அதிகரிக்க வேண்டும். அதிக வரி இழந்தால் நீக்கவும். கால்நடை உற்பத்தி திணைக்களம் முழுமையாக தலையிட்டு தீர்வு காணாவிட்டால் கோழி பண்ணைகள் நாட்டை விட்டு காணாமல் போய்விடும். நாட்டிலிருந்து கோழி இறைச்சி கொண்டுவர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட செட்டிப்பாளையத்தில் இன்று பகல் இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கழுதாவளையிலிருந்து செட்டிப்பாளையம் நோக்கி வேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள் வேகத்தினை கட்டுப்படுத்த முடியாமல் விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இதன்போது குறித்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் படுகாயமடைந்த நிலையில் செட்டிப்பாளையம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். வேகத்தினை கட்டுப்படுத்த முடியாத நிலையிலேயே குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக சம்பவத்தினை நேரில் கண்டவர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாதவர்களுக்கும் விசேட பிரமுகர்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக 5400 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ட்ரான் அலஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னபெரும எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அறிக்கையொன்றை கோரியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப தேவையான மாற்றங்களை மேற்கொள்வதாகவும் அமைச்சர் ட்ரான் அலஸ் மேலும் குறிப்பிட்டார். கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கும் திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌஃபிக் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் கொழும்பிலுள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமை காரியாலயமான சௌமிய பவனில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அனைத்து தரப்பினருடனும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒருவர் கிழக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியான விடயம் என்றும் அவரை மக்கள் முழுமையாக ஆதரிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் கிழக்கு மாகாண அபிவிருத்தி, மாகாணத்தில் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறை, காணி பிரச்சினை, வெளிநாட்டு முதலீடுகள் சம்பந்தமாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் இடம்பெற்ற 6 பேரின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. அறவரின் கொலை தொடர்பான வழக்கு இன்று ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போதே மூவரிடமும் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. இந்நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் 20 தேதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் கஜனதிபாலன் உத்தரவிட்டார். இந்த வழக்கு அன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 22 தேதி அதிகாலை நெடுந்தீவில் 5 பேர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.